எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயர் பொண்ணு. இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லா காலேஜ் பொறுத்தளவுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் யார் எல்லாம் கொண்டுட்டு போகணும், கம்பல்சரி எல்லாருமே கொண்டுட்டு போகணுமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு சொல்லிடுறேன். அஃபிலேட்டட் லா காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தளவுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, அதாவது 12th ஸ்டாண்டர்டை வந்து சிபிஎஸ்இயில் படிச்சிருக்காங்க, இல்லை அதர் ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ தமிழ்நாடை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே அவங்க அதர் ஸ்டேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு மறுக்கா சொல்கிறேன், 5 இயர்ஸ் கோர்ஸ் அஃபிலேட்டட் லா காலேஜாக இருந்தாலும் சரி, சோயலாக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காங்க, அதர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அஃபிலேட்டட் லா காலேஜாக இருந்தாலும் சரி, சோயலாக இருந்தாலும் சரி, எல்எல்பி கோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, எல்எல்பி பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிகிரி யூஜி டிகிரி படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்கும் இல்லையா. அந்த யூஜி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். எல்லாருமே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும். தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1000 ரூபாய், அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அதர் ஸ்டேட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சலான் மூலியமாகவோ இல்லை நீங்கள் டிடியாவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு தான் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை 28, ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எழுதி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சலான் மூலியமாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிகிரி எடுத்தாலும் சரி, யூனிவர்சிட்டி நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை 28. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுதி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணணும். இப்போது இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறது தான் நிறையா பேரோட க்வெஸ்டின். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போது ரைட் சைடு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணும் பொழுது சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ல, இதுதான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணி கொடுத்தப்போ சில காலேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜிலேயே உங்களுக்கு இந்த ஃபார்மை வந்து கையில் கொடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்எல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் டவுன்லோட் கூட ஆகவே கிடையாது. ஸோ எரர் தான் காட்டுது. யார் யாரெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சிங்களோ, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் நார்மலாக வேறு யூனிவர்சிட்டி அப்படின்னா தேவை கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஸோ வேறு வழி கிடையாது, எல்லாருமே வந்து சென்னை போகணும். ஸோ உங்களுக்கு அடையாறில் இருக்கிற நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு போங்க. யூனிவர்சிட்டி போயிட்டு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஃபார்மு. இதை ஃபில் பண்ணி இதில் கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி, கூடவே உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும், வேறு ஸ்டேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும், இல்லை அப்படின்னா சலான் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. யூனிவர்சிட்டி பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ஸோ அதை மறந்துடாதீங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி கோண்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தம்மா துண்டா ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட காலேஜில் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த காலேஜுக்கு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருவாங்களாமா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட சேனலில் உள்ள ஒரு ஜூனியர் பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா, ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொன்னதுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் எந்த காலேஜ் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜுக்கே வந்துடும். நீங்கள் அட்மிஷன் போடும்போது இந்த தம்மா தொண்டு ஸ்லிப்பை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காமினாலே போதும். ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டீட்டெயிலை வந்து தெளிவாக எனக்கு சொன்ன ஜூனியர், அந்த ஜூனியருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு மறுக்கா வந்து ரொம்ப குட்டியாக சொல்லிடுறேன், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக கம்பல்சரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். தமிழ்நாடை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உண்டான ஃபார்ம் வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட யூனிவர்சிட்டி போயிட்டு கேட்டு வாங்கிட்டு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் பக்கத்துலேயே கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த பேங்க் போயிட்டு நீங்கள் டிடி எடுத்துட்டு, ஸோ அந்த சலான்னு சொல்ல முடியாது அந்த தம்மா தொண்டு ஸ்லிப்பு, அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்களோ அந்த காலேஜில் கொடுத்தா போதும். யூனிவர்சிட்டி உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியவங்களாம் சீக்கிரமாக சட்டுன்னு வாங்க பாருங்கள்.